அடுத்து தாகா ரஃபியுத்தீன்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறார்னா, இந்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் மருமகளை திருமணம் செய்வது, அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் தலாக்கு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருனா, நம்ம இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அல்லாஹ் வந்து யார் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் போடுறான். 4:23 அந்த பட்டியல் இருக்குது குரானில். இந்த நிசாங்கிற சூறாவில் 23வது ஆயத்தில் அந்த விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆண் மகன் வந்து அவனுடைய தாயை கல்யாணம் பண்ணக்கூடாது, மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது, தகப்பனுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது, தாயுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணக்கூடாது, அடுத்து பனாத்துலாக சகோதரனின் மகன் மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, சகோதரியின் மகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வருது அந்த லிஸ்ட்டில். கல்யாணம் பண்ணக்கூடாது லிஸ்ட் யார், ஒரு மனுஷன் அது முஸ்லீமாக இருந்தால் அவனுடைய அக்கா மகளை, அவனுடைய தங்கச்சி மகளை திருமணம் செய்யக்கூடாது. இது இஸ்லாமிய சட்டம். ஆனால் வந்து இந்து சகோதரர்கள்ட அவங்க வழிமுறையில் என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறதை முறப்பண்ணுன்னு வச்சுருக்காங்க அதிகமான, அதில் உள்ளதில் அதிகமான மக்கள். அப்போ அக்காவுடைய சொந்த அக்காவுடைய மகளை என்ன செய்வாங்க, திருமணம் முடித்து கொள்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அது முறப்பண்ணு கேலி பண்ணுறதுலாம், அக்கா நம்ம மாமா மகளை கல்யாணம் கேலி பண்ணுற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அக்கா மகளை தான் அந்த மாதிரி லந்து பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க முறப்பண்ணுன்னு வச்சுருக்கிறாங்க. அப்போ முறப்பொண்ணாக வைத்திருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்துவாக இருந்தாங்க கல்யாணம் பண்ணது பேசிய வேற. இந்துவாக இருந்து ஒருத்தன் அவனுடைய சகோதரி மகளை கல்யாணம் செய்து கொண்டு இப்போ இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் இவனுடைய நிலை என்ன, தலாக்கு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை ஒரு என்ன நல்லா விளங்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அதாவது ஹராமாக்கிட்டான்ல இந்த சகோதரியை விட்டுருங்க, ஒருத்தன் வந்து சகோதரி மகளுக்கு பதிலாக சகோதரியை கல்யாணம் பண்ணியிருந்தான், அப்போ எப்படி வழங்குவீங்க இதை? ஒருத்தன் சகோதரி எப்படி பண்ணுறான், மேல் நாட்டில் பண்ணுறானோ சகோதரியை கல்யாணம் பண்ணி விட்டு இஸ்லாத்துக்கு வர்றான், அப்போ உங்கள் மனசாட்சியில் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? சகோதரி கல்யாணம் பண்ண எப்படி இப்போ சகோதரி இப்படி வாழ்வே, நீ இஸ்லாத்துக்கு இவ்வளோ நாள் வாழ்ந்தேன்னு சொன்னாலும் சரிதான், அது சரியில்லை, நீ நிறுத்து அப்படி தானே சொல்லுவோம். அவர் தாயை கல்யாணம் பண்ண, மகளை கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வர்றான், அவனுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க? அவன் விடுத்துட்டு தான் அவனை விவாகரத்து பண்ணி தான் அவனு, எது ஹராமான உறவுண்டு வருகிறதோ அந்த ஹராமான உறவில் திருமணம் செய்திருந்தோமே ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த உடனே அழகான முறையில் அந்த அவருக்கும் புரிய வச்சு உங்களுக்கும் புரிய வச்சு நீங்கள் அந்த கணவன் மனைவியாக வாழ முடியாது, இது தடுக்கப்பட்ட உறவு, மகரமான உறவில் வர்றீங்க, தடுக்கப்பட்ட உறவாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கணவன் மனைவிங்கிற பந்தத்தை தொடர இயலாது. அதே நேரத்தில் வந்து அந்த உறவாக இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அது மாறாது, பிள்ளைகள் மாறுமான்னா அது அல்லாஹ் கொடுக்குறது, அந்த பிள்ளைக்கு தான் தாய் தாய் அவன் தான் தகப்பன், அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயம் வேறு, இல்லாமா கசலப்புன்றாங்களா, அதே ஆயத்திலேயே நடந்து முடிந்ததை தவிரண்டான். நடந்து முடிஞ்சிச்சியா, நீ இஸ்லாத்து வந்துட்டியா, நீ விபச்சாரம் பண்ணால் அல்லாஹ் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டான், ஏன் இஸ்லாத்து வந்தது அழிஞ்சு போயிடும். இப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டால், அது நீ நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியை வாழ முடியாது, நீ ஒரு நல்ல வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்துக்க, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க விவாகரத்து தான் பண்ணி ஆகணும். எது இந்த மாதிரி உறவு தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா தான் அது மார்க்க சட்டம். அதே நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், அதாவது இஸ்லாத்துக்கு வருவதற்கு நிபந்தனை கண்டிஷன் ஒன்று இருக்குது, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பாவஞ்சர்னு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ தலாக்கு சொல்லாட்டி இஸ்லாத்துக்கு வந்து செல்லாதானா, அது அப்படி கிடையாது. எப்படி கிடையாது, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் இஸ்லாமிய சட்டத்தை கடைப்பிடிக்கிற ஒரு கடமையாயிரும். ஒரு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த உறவை வந்து தொடர்கிறார், தொடர்ந்தாரையானால் அந்த ஏகத்துவத்தில் வந்து விட்ட அந்த நன்மையை அவர் இழக்க மாட்டார். வழங்குதா, தௌஹீது நன்மை இழக்க மாட்டார், இஸ்லாத்துடைய நன்மையை அந்த கூலி இழக்க மாட்டார். என்ன செய்கிறார், முஸ்லீமாக இருந்து கொண்டு எவ்வளோ ஒரு பாவம் செய்கிறான்ல அந்த கணக்கில் வந்துடுவார். முஸ்லீமாக இருக்கிறான், தொழுவெல்லாம் செய்கிறான், வட்டி வாங்குகிறான். இவனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இஸ்லாத்து வெளியே போயிட்டான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. வரதட்சணை ஆடம்பர கல்யாணம் பண்ணுறான், இஸ்லாமாக இருந்துக்கிட்டே என்ன செய்கிறான், வரதட்சணை கல்யாணம் பண்ணுறான். அப்போ அவனுக்கு நம்ம என்ன தீர்ப்பளிப்போம், அவன் முஸ்லீம் தான், பாவம் செஞ்ச முஸ்லீம், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமான்னு கேட்டால், அல்லாஹ் ரசூலை மறுத்து அகீதாவில் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை நீ தலாக்கு பண்ணிட்டு வந்தால் தான் அவனை இஸ்லாத்தில் சேர்ப்பேன்னு நமக்கு அந்த ரைட்டு கிடையாது.
அவன் வந்தவுடனே இஸ்லாமிய சட்டம் இது இருக்குப்பா, இதை கடைப்பிடிச்சா உனக்கு அல்லாவுடைய கட்டளை, நீ கடைப்பிடிச்சிக்க என்று ஆர்வம் ஊட்டி அதை பிரச்சாரம் செய்து, எப்படி முஸ்லீம் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு அறிவுரை சொல்லி அதில் விடுபட வைக்கிறோமோ அவனாக விரும்பி விடுபடுற அளவு கொண்டு போகணுமே தவிர, நான் வந்து அக்கா மகளை கல்யாணம் பண்ணி விட்டேன், நான் இஸ்லாத்தில் சேரப்போகிறேன், அது இப்போ என்ன செய்யறேன்னு கேட்டால், நீ இஸ்லாத்தை போது சேர்ந்துரு, நிரந்தர நரகம் இல்லாமல் போயிடும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிரந்தர நரகத்தில் விட்டு தப்பிச்சிருவார், அது நிரந்தரம் இல்லாத பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் அவருக்கு இருக்கும், அது காலப்போக்கில் மாறினாலும் மாறலாம். அதனால் நீ இஸ்லாத்தில் வருவதற்கு நீ சுன்னத்து பண்ணா தான் இஸ்லாத்தில் வர, அதெல்லாம் சொல்லவே கூடாது. இஸ்லா சுன்னத்துங்கிற ஒரு வழிமுறை, அது ஆர்வம் மட்டலாம். இஸ்லாத்துக்கு வருவது என்பது அவரை நிரந்தர நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம், அதை செஞ்சிடணுமே தவிர அதுக்கு இது கண்டிஷன் கிடையாது. வந்தால் என்ன செய்வார், சகோதரி வாழ்றாரா அவர் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லணும், ஒரு புரிய வைக்கணும், நல்லது இல்லைங்க மார்க்க தப்பு விட்டு ஒரேடியாக வர்றவங்களும் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் தயங்கக்கூடியவர் இருப்பாங்க, அப்படி இருந்தார்களே ஆனால் அப்போ நான் இஸ்லாத்துட்டு ஓடுன்றக்கூடாது, நமக்கு அந்த ரைட்டு கிடையாது. நீ ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டியா, அல்லாவை ஏற்றுக்கிட்டியா, கல் மண்லாம் இல்லையா, படைச்ச இறைவனை ஒத்துக்கிட்டியா, முகமது நபி ஏற்று வா வந்துரு, படிப்படியாக உட்காந்து ஒன்றுனா என்ன செய்யும், அவன்கிட்ட மாற்றங்கள் வந்து அதில் அந்த தீமையை வந்து விடுபட்டுருவான். அதனால் இஸ்லாத்தில் வருவதற்கு இது நிபந்தனை கிடையாது, ஆனால் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் அது, சரியா? முஸ்லீமே பண்ணாலும் தானே சட்டம், ஒரு முஸ்லீமே என்ன செய்கிறான், பேருக்கு பேர் தாங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு அக்கா தங்கச்சி ஒன்றா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, முஸ்லீமை பிறந்துட்டு அக்கா தங்கச்சி ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிறகு திரும்பி வர்றான், இப்போ திரும்பி வரும்போது என்ன செய்கிறோம், அது வரைக்கும் அவன் முஸ்லீம் இல்லைன்னு வரட்டி விட்டீங்களா, முஸ்லீம் தான் பாவியான முஸ்லீம் நீங்கள், அப்புறம் என்ன செய்கிறோம், தப்பு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, இப்போ தான் எனக்கு அல்லாவுடைய பயம் வந்திருக்குங்கண்ணா, ஏதாவது ஒரு பொண்ணை வச்சுட்டு ஒன்றை கல்யாணம் ஒரு டைவர்ஸ் பண்ணிது, அக்கா தங்கச்சி சேர்ந்து வாழையலான்னு சொல்லி அறிவுரை சொல்லுவோம், அப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்க, அப்படி தான் அதை விளங்கிக்கணும். இது குறித்து வந்து 114வது குறிப்பு திருக்குறானில் விளக்கம் இருக்கிறது, அந்த ஆர்டிக்கலாக போடுவோம், பார்த்துக்கிருங்க.